பர்ந்து மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு திடீரென மிக பெரும் ஆப்பு வைத்த சீனா. இலங்கை மக்களின் வாழ்க்கை சுமையை இதன் மூலம் குறைக்க முயற்சி. சர்வதேசத்திற்கு இலங்கை வழங்கியுள்ள முக்கிய வாக்குறுதி. அதிலும் இலங்கை, நேற்றைய தினம் மட்டும் 3 இடங்களில் துப்பாக்கிச் சூடு. எரிபொருள் தொடர்பான முக்கிய அறிவித்தல். மின்சார மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்ய அனுமதி, விசேட வர்த்தமானி வெளியீடு. முன்னணி பாடசாலையொன்றின் ஆதிபர் செய்த மோசமான செயல். கேகலியவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நாடளவிய ரீதியில் இடம்பெற்ற பல்வேறு கைது நடவடிக்கைகள். சர்வகட்சி ஒருபோதும் அமையாது, விமல் வீரவன்ச திட்டவட்டம். இன்று வியாழக்கிழமைக்கான மின்வெட்டு அட்டவணை வெளியீடு. தயாசனியின் கோரிக்கையை அடியோடு நிராகரித்த சஜித் தரப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஒரு நிறுவனமான சீவின் பயோடெக் கரிம உர ஏற்றுமதிக்காக செலுத்தப்பட்ட பணத்தை மீள வழங்கவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட கரிம உரத்துக்கு பதிலாக ரசாயன உரங்களை வழங்கவோ மறுத்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் சீன நிறுவனம் இலங்கையின் ஆர்கானிக் உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டும் என வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு ஏற்றுமதி தொடர்பாக விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையிலான குழு சீன நிறுவனத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணிலின் புதிய பொருளாதார வேலை திட்டத்தால் பொருட்களின் விலை ஓரளவு குறைந்துள்ள போதிலும் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கை சுமையை மேலும் குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 24 திகதி ஸ்ரீகொத்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வரும் பயணிகளை ஜனாதிபதி விரைவாக முன்னெடுப்பார் என நம்புவதாக இங்கு அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடனை மறுசீரமைத்து மீண்டும் உதவிகளை பெற ஜப்பானை தேர்ந்தெடுத்துள்ளார். ஜப்பான் செய்த வேலையை சரியாக செய்யும் என்று இலங்கை எதிர்பார்க்கிறது என்று அவர் கூறியுள்ளார். புதிய சட்டம் கொண்டு வரப்படும் வரையில் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தப்பட போவதில்லை என சர்வதேசத்திற்கு இலங்கை வாக்குறுதி வழங்கியுள்ளது. இவ்வாறான நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதால் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை இலங்கைக்கு பெற முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பேராசிரியர் ஜிஎல் பீரிய தெரிவித்துள்ளார். குறிப்பாக நான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக இருந்தபோது மேற்குறித்த வாக்குறுதியை சர்வதேசத்துக்கு வழங்கியிருந்தேன். இதனை ஏற்றுக்கொண்டு அப்போதிருந்த ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனைகள் வழங்கியிருந்ததாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 3வது துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் எல்லிப்பட்டிய உருகஸ் மென்ஹாந்திய பகுதியில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை கம்பஹா, பட்டபொத மற்றும் காலி அங்கில்ஹல்ல பகுதிகளில் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர், ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா பட்டபொதுவில் நேற்று பிற்பகல் வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இன தெரியாத இருவரில் ஒருவர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 34 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் கட்டிடப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையின் உரிமையாளர் என்றும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை காலி அங்கில்ஹல்ல கட்டுவில பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் நடத்தப்பட்ட இன்னொரு துப்பாக்கி பிரயோகத்தில் நபரொருவர் காயமடைந்து பலப்படி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். அதேவேளை அண்மை காலமாக இலங்கையில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் 3 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் இருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு டேங்கர்களாகவும் நிறுவனங்களுக்கு டொரலில் செலுத்துவதற்கும் எரிபொருள் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதனை சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இன்று
தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் பதிவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்த அதிகாரி இந்த அமைப்பு மீண்டும் தொடங்கும் திகதி குறித்து கூற முடியாது என்றும் கூறினார். அதே சமயம் வாகனம் அல்லாத எரிபொருள் தேவைக்காக தனியான எரிபொருள் ஒதுக்கீடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாலும் கடந்த சில நாட்களாக எரிபொருள் இருப்புகள் இல்லாததாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மின்சார மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள்களை உரிமத்தின் கீழ் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை நிதி அமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற வகையில் 23 திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். இதன்படி மின்சார மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்காக துவிச்சக்கர வண்டியொன்றிற்கு 4000 ரூபாவும் 1000 ரூபாவும் உரிம கட்டணமாக அறவிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிர்மாண தொழிலுக்கு தேவையான வாகனங்கள், கிரைனைட் உள்ளிட்ட பல கட்டுமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் நேற்று முதல் நிபந்தனைகளுடன் வழங்கப்பட்டது. இடத்தினபுரியில் உள்ள முன்னி பாடசாலை ஒன்றின் அதிபர் பல மாணவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணையை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பாடசாலை மாணவர்களை அதிபர் வெகுநாட்களாக தனது விடுதிக்கு அழைத்து வந்து ரொக்க பரிசு உள்ளிட்ட பல பரிசுகளை பெற்றுக் கொடுத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த வெகுமதிகள் தொடர்பான கூடுதல் தகவல்கள் ஆதாரங்களுடன் வெளிவருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் வலியுறுத்தியுள்ளது. சந்தேக நபர் 23 திகதி ரத்னபுரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் கடுமையான பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வல மற்றும் இருவருக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி குழாய்களை கொள்வனவு செய்து அரசாங்கத்திற்கு சட்டவிரோதமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தியே இந்த குற்றப்பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் ராம்புக்வெல், ரூபவாணி கூட்டுத்தாபன பணிப்பாளர் சந்திரபாலலியனகை மற்றும் முன்னாள் தலைவர் பிமல் ரூபசிங்க ஆகியோருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் 2014 ஆண்டு டிசம்பர் 2 தேதி அல்லது அதற்கு பின்னர் 6000 குழாய்களை கொள்வனவு செய்ததன் மூலம் 990,000 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. யாழ் காரநகர் பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிகரெட்டினை சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்த ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 1200 சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபர் ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளின் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாநகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வழிப்பறி கொள்ளை மற்றும் திருட்டுகளில் ஈடுபட்ட இருவர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோப்பாய் போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவினரின் தகவலின் அடிப்படையில் அரியாலியைச் சேர்ந்த 22-23 வயதுடைய இருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை திருநெல்வேலி சந்தைக்கு பின்புறமாக பாடசாலை வீதியில் பெண் ஒருவரிடம் தங்கச் சங்கிலியை அபகரித்து தப்பித்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வகட்சி ஆட்சிக்கான சாத்தியக்கூறு மிக குறைவென தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார். சுயேட்சை கட்சிகள் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார். நாட்டின் நிலையை பார்க்கும்போது நாட்டை கட்டியெழுப்பதற்கான அர்ப்பணிப்பை மேற்கொள்ளும் பரந்த மனப்பான்மை அரசியல் கட்சிகளுக்கு இல்லையெனவும் அதற்கான விருப்பமும் வேலை திட்டமும் அதிபர் ரணிலிடம் இல்லையெனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை 25 திகதி 3 மணத்தியாள மீன்வெட்டை அமுல்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ மற்றும் ஜே, கே, எல்,
PQRSTUV. அதனுடன் டபுள்யூ பிரிவுகளில் பகலில் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் மற்றும் இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் மின்வெட்டை அமல்படுத்தப்பட்டுள்ளது. குரூப் சிசி காலை 6 மணி முதல் 8:30 வரை 2 மணி நேரம் 30 நிமிடம் மின்வெட்டு ஏற்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குரூப் சிசியில் காலை 6 மணி முதல் 8:30 வரை 2:30 மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் MNOXY மற்றும் சட் பிரிவுகளில் காலை 5:30 முதல் காலை 8:30 வரை 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும். கோதபாய அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்பட 42 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு மேலும் கால அவகாசம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் தனது அணிக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள சுயேட்சை குழு ஆதரவளிப்பதால் எதிர்க்கட்சியில் இருந்து கால அவகாசம் வழங்க முடியாது என எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உண்மையான எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியே என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.